கோவிட் சிச்சுவேஷனால நம்ம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ மறக்காம மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அண்ட் வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்நிகழ்ச்சியை நமக்கு வழங்குபவர் கனடாவில் 30 ஆண்டுகளுக்கு மேலான பல் மருத்துவத்துறையில் புகழ்பெற்று விளங்கும் கேசி டென்டல் பல் மருத்துவ துணையின் நிறுவனர் டாக்டர் சந்திரா அவர்கள். பயப்படுது வாய மூடாத்த வருமானம் பாதிப்பாகுது. அடுத்த நெக்ஸ்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல இருக்கக்கூடிய இது மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களால சர்வை பண்ணவே முடியல. நான் பாக்குறேன் இப்போ லாக்டவுன்றதுனால வீட்லயே இருக்கோம், அதனால பெட்ரோல் செலவு நிறைய இல்ல. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் லாக்டவுன்ல விக்ரம் ரன் அவர் பிசினஸ், ஸோ இட்ஸ் ஃபினான்ஷியலி ஹாவ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் அவர் ரெகுலர் ஒர்க்ஸ். இப்போ இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு, ஏன்னா ஆல்ரெடி இப்போ நோபடி ரன்ஸ் அ பிஸ்னஸ், பிஸ்னஸ் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் ஆன் லாஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஆத்திரா பேசுறேன். இன்னைக்கு எபிசோட்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, கோவிட்னால எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றதை பத்தியும், பெட்ரோல் விலை ஏறுறதை பத்தியும், அண்ட் புது ஆட்சி மாறினதை பத்தியும் நம்ம மக்களுக்கு இடையே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோவிட் செகண்ட் வேவ்ல இருந்து நிறைய பேர் இன்னும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்து இன்னும் வரல, அதுக்குள்ள செகண்ட் வேவ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கா? இருந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து செகண்ட் கோவிட்னால நிறைய ஆட்டோக்காரங்க, நிறைய பிஸ்னஸ் மேன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆட்டோ ஓட்டுறதுனால இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி போன தடவை சுத்தமாக இதுக்கான ப்ராஃபிட்டே இல்லை. நான் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு, ஆனால் இது வரைக்குமே 6 டியூ தான் கட்டியிருக்கேன். இந்த கோவிட்னால ரொம்ப இதுவாக இருக்குது, லீவு கட்ட முடியல, வீட்டில் வருமானம் இல்லை. இருந்தாலும் ஏதோ இந்த தடவை ஏதோ பார்த்தோன்னா ஆஃப் கோவிட் அந்த மாதிரி விட்டதுனால ஏதோ வீட்டுக்கான சேவைக்கு மட்டும் காசு ஓட்ட முடியுது, மற்றபடி பரவாயில்ல. ஓகே, இப்போது பெட்ரோல் விலை வந்து ஏறி இருக்குது இந்த தடவை, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து கேஸ் ரேட்டு கம்மியாக இருக்குது, அது இப்போ அது வேணால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு வர எல்லா ஆட்டோலேயுமே கேஸ் கம்பல்சரி விட்டுடுறான், கேஸு வித் பெட்ரோல் ரெண்டுமே அட்டாச்மெண்ட்டில் தான் விடுறான். பெட்ரோல் விலை அதிகமானது வந்து இப்போ இந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆட்டர் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ லிட்டருக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து அவங்க வண்டி வந்து அந்தளவுக்கு மைலேஜ் தராது இப்போ இருக்கிற வண்டிங்க. அதே மாதிரி அவங்க கேட்குற அமௌண்ட் வந்து யாரும் கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது, அதனால் அவங்களுக்கு பெட்ரோல் கொஞ்சம் பாதிப்பு தான் ஏற்படுது. இப்போது புது ஆட்சி வேறு மாறி இருக்குது, ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கன்னு தான் தெரியுது, ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணுறாரு. நம்ம இவராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், அவர் பையனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து நான் இருக்கிறது வந்து இளங்கோனவர் காவா ஓரம் தான், குப்பை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்க வந்த கொஞ்ச நாள்லேயே ஏரியா கொஞ்சம் நீட்டாக இருக்குது, குப்பை தொட்டி இடம் மாதிரி இருக்குது, பின்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ரோடு க்ளீன் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்க்குறாங்க. ஃபஸ்ட் வேவ்லேருந்தே நிறைய பேர் இன்னும் வெளியே வரல, ஆனால் இப்போ செகண்ட் வேவும் வந்துடுச்சு, அதனால நிறைய பேர் பாதிக்கவும் பட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள். கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுறாங்க, இனிமேல் அந்த 3வது ஆள் வரக்கூடாது. ஓகேங்களா, 3வது ஆள் வந்து அப்போ குழந்தைங்களாம் பாதிப்பாக சொன்னாங்க. அது ஏன்னா முதலமைச்சர் எதனா ஒரு நல்ல கண்டிஷனாக போடணும் அவங்க. ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதோட கொரோனா அழிஞ்சிடணும் அவ்வளோதான். ஏன்னா இதோட கொரோனா வரக்கூடாது. ஆனால் இப்போ சிஎம் நல்லா பண்ணுறாங்க, இப்போது அவர் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. அதேமாரி கண்டினியூ பண்ணால் அவர் நல்லாயிருக்கும். இப்போது பெட்ரோல் விலை வேறு ஏறி இருக்குது, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் ரொம்ப ஏறி தான் இருக்குது, நம்மளே சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அது இன்னும் கொஞ்சம் கம்மியானால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போது புது ஆட்சி வேறு மாறி இருக்குது, ஸோ அதையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேடம் ஆட்சி, ஒரு நல்லா பண்ணுறாரு ஸ்டாலின் சிஎம் நல்லா பண்ணுறாரு.
இந்த ஒரு மாசத்துல பரவாயில்ல, கொரோனா எவ்வளவு எவ்வளவு குறைஞ்சது தெரியல, உங்களுக்கே தெரியும் இல்ல, கொரோனா நல்லா குறைஞ்சது. இதே மாதிரி அவரு நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்கும், உண்மையா நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனாலேருந்தே நிறைய பேர் இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ளே செகண்ட் வேவ் வந்துடுச்சு. ஸோ அதனால் உங்கள் வியாபாரம் எவ்வளோ பாதிச்சிருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏதோ ஒரு 50-100 ஏதோ ஓடுது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். சொல்ல முடியாத அளவு கஷ்டங்கள். நகை ஏதாவது இருந்தால் நகைகள் ஏதாவது ஒன்று வைக்கலாம், அதுவும் எதுவும் இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு ஒரு விலைக்கு சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது பெட்ரோல் விலை வேற ஏறி இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் வந்து இப்போது நார்மலாகவே வந்து போட முடியல, ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கேயோ போயிட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம், பெட்ரோல் விலை ஒவ்வொரு நாளும் ஏறுறது வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியல. பெட்ரோல் விலைனால மற்ற விலை எல்லாமே ஏறிச்சு, அதனால் ஒவ்வொரு பொருளும் வாங்குறது இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போது புது ஆட்சி வேறு மாறி இருக்கு, ஸோ அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆட்சி புது ஆட்சியை மாறினது ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கிறது. அதனால் வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இது பண்ணலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போது கொரோனா ஃபஸ்ட்டு வேவ்லேயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போது செகண்ட் வேவ்ல இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களை அது பாதிச்சிருக்கா, எந்த மாதிரி பாதிச்சிருக்கு? நான் வந்து டிரைவரு. இந்த கொரோனா கூட பாதிப்பு பரவாயில்ல, இந்த டீசல் விலை வந்து ரொம்ப பாதிப்பு, மக்களோட ரொம்ப கஷ்டமானது. எல்லா இருக்க விலைவாசி அதிகமான ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு, இதுக்கு ஒரு முடிவு காண முடியலை. அதான் இந்த பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, ஸோ அது கொன்னா பரவாயில்ல. இந்த டீசல் விலை அப்போலேருந்து ஏறிக்கிறது ரொம்ப தப்பானது, இது எப்படி தான் ஏறுது இன்னத்தில், அப்புறம் கொரோனா வராமல் இப்போ என்ன பண்ணும் இதுதான். அப்புறம் இப்போ புது ஆட்சி வேற மாறி இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது வந்து இந்த ஆட்சியை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து இதை அவர் சொல்லி ஒன்றும் தப்பு கிடையாது, மேலிடத்துல ஒன்றும் சரியில்லை. இது வந்து அதுதான் சொல்ல போனேன். இந்த மாதிரி எனக்கு வந்து வயசு 60 60 வயசில் வந்து இந்திரா காந்தி பிள்ளைலாம் அவங்க காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் வரலாச்சு அதுவே கிடையாது. இது வந்து ஆட்சி சரியில்லை. கோவிட் ஃபஸ்ட் வேவ்லேயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போது செகண்ட் வேவ் வேறு வந்திருக்கு, அதுலேயும் இன்னும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எதை பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு இருக்குது இல்லைங்களா? ஏன்னா இப்போ டெய்லி சேலரி வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த பாதிப்பு நிறையா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக போயிட்டுருக்க ஜாப் எல்லாமே பிரேக் ஆகுது, அதனால் வருமானம் பாதிப்பாகுது. அடுத்த நெக்ஸ்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கக்கூடிய இது எல்லாமே ட்ராப் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது எந்த ரீசன்னால உங்களுக்கு கோவிட்னால. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அந்த ரன்னிங்கில் அந்த பிளானிங்கில் எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டுருக்கப்போ நல்லபடியாக போயிட்டு வந்திருக்கோம். இதனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பரவாயில்ல மேடம், மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களால சர்வை பண்ணவே முடியல. நான் பார்க்குறேன் நிறைய பேர் இந்த டெய்லி வேஜஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து இந்த வாலண்டியர்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சொல்ல முடியாமல் வெளியே நிறைய பேருக்கு தெரியல, யார் நிறைய பேர் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது வெளியே யாருக்கும் அவ்வளோக்கா தெரியல. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலையும் ஏறி இருக்குது, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? இப்போ மந்த்லி ஒரு பெட்ரோல் அலவன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓட்டக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸு, இப்போ எங்கள் ஒவ்வொரு மெம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஏறின விஷயம் அப்படிங்கிறது இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய இதுலேயே அந்த ஒரு 1 லிட்டர் பெட்ரோலோட வேல்யூ அப்படிங்கிறது சரியாக போயிடும். ஏன்னா அப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா இருக்கிறப்ப அவனுக்கு அந்த 50 ரூபா பெனிஃபிட்டாக இருந்துச்சு 1 லிட்டர்ஸ் பெட்ரோல். இப்போ இன்றைக்கி அது 100 ரூபீஸ் அப்படிங்கிறப்ப அந்த 50 ரூபா பெட்ரோலுடைய சேவிங்குடைய வேல்யூ வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதான் உண்மை. நான் பைக்கை கொடுத்துட்டு 3 சைக்கிள் வாங்கலான்றீங்க மேடம், அவ்வளோதான். இது மாதிரி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள், கட்டுப்படியாகாது. 100 ரூபா வந்துருச்சு, நான் என் பைக்கை கொடுத்துட்டு 3 சைக்கிள் வாங்கிக்கிறேன், கியர் சைக்கிள் வாங்கிட்டு அது உடம்புக்கு நல்லது, செலவும் இல்லை, நான் அப்படி தான் பண்ணலாம் பிளான் பண்ணுறேன். அதை பற்றி நான் வேற என்ன சொல்ல, நீங்கள் பெரிய உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. என்னோட கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா புது ஆட்சி மாறி இருக்கு, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே மேடம், இப்போ வரைக்கும் நிறைய சில சேஞ்சஸ் எல்லாம் வந்த உடனே வந்து நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில இந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க, இந்த கரண்ட்டுடைய இதெல்லாம் வந்து 2 மந்த்ஸ்க்கு இருக்கிறத மந்த்லி ஆக்குற மாதிரி. ஏன்னா அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் லெவலில் வந்து
பேமெண்ட் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவைங்கிறப்ப நிறைய பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதே மந்த் அப்படின்னு வர்றப்ப அவங்களுக்கு அந்த அமௌண்ட் சேவ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு, நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்னதுலேயும் இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் சேஞ்சஸில் இருக்குது, அது குட். இந்த பஸ்ஸில் வந்து இப்போ லேடிஸ் வந்து போகிறது அது ஒரு அமௌண்ட்டு அப்படிங்கிறது, ஏன்னா டெய்லி ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுகளுக்கு வந்து ஒரு சில சேவ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் அவங்க சொன்னது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இது பண்ணுறப்ப ஒரு பேமெண்ட் சேவ் ஆகிறதுக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நல்லாயிருக்கு மேடம். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டிஜிட்டலைசேஷன் நல்லா யூஸ் பண்ணுறாரு, டிஜிட்டல் நல்லா யூஸ் பண்ணுறாரு, நல்லாயிருக்கு. எதிர்பார்க்கும் இதே மாதிரி போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கோவிட், இப்போ செகண்ட் வேவ் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அதுல ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு பாதிக்கப்படல. இப்போ லாக்டவுன்றதுனால வீட்லேயே இருக்கோம், அதனால பெட்ரோல் செலவு நிறைய இல்லை. வீட்டில் க்ராசரி செலவு மட்டும்தான், அதுவுமே வீக்லி ஒன்ஸ் போய் வாங்கிட்டு வந்துடும். மற்றபடி வெளியே எங்கே போகிறதில்ல. இப்போ மால்ஸாக திறந்துருந்தால் அதுக்கு நிறைய செலவாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே இல்லாமல் வி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர். இந்த பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, அதை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம்? எஸ், இனிஷியலாக இட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த லாக்டவுன் டைம்ன்றதுனால நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் நான் பெட்ரோல் வண்டி எடுக்கிறேன். அதனால நான் இது ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணனா எனக்கு 1 month கிட்டத்தட்ட வந்துடுது எனக்கு. ஸோ இட் இஸ் ஃபைன் ஓன்லி இப்போதைக்கு இந்த லாக்டவுனுக்கு, இட் இஸ் ஃபைன். அண்ட் கடைசியாக என்னென்னா, புது ஆட்சி மாறி இருக்கு, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட். ஓகே, கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா சில சில இதெல்லாமே இந்த கொஞ்சம் பேர் வந்து வந்துட்டோம் நம்மளை கொண்டு வந்துட்டாங்கன்றதுனால பண்ணுவாங்க, ஆனால் இவர் வந்து அப்படியும் இல்லாமல் அதையும் மீறி சில இதெல்லாம் இது வரைக்கும் பண்ணாததை பண்ணும்போது வெளியே இருக்கிறவங்க மற்ற ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஸ்டேட் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. இப்போ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நல்ல முடிவு எடுத்திருக்கோன்னு ஒரு தாட் வருது. இந்நிகழ்ச்சியை நமக்கு வழங்குபவர் கனடாவில் 30 ஆண்டுகளுக்கு மேலான பல் மருத்துவத்துறையில் புகழ்பெற்று விளங்கும் கேசி டென்டல் பல் மருத்துவ துணையின் நிறுவனர் டாக்டர் சந்திரா அவர்கள். கொரோனா ஃபர்ஸ்ட் வேவை விட செகண்ட் வேவ்ல எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை பற்றி நம்ம மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் விலை ஏறினதை பற்றியும் புது ஆட்சி மாறினதை பற்றியும் நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இதே ஒரு எபிசோடு வரை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆத்திரா. Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.